السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கு முறித்தான அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா நம்முடைய இந்த ஒன்றுகுடலை மக்புலான ஒன்றுகுடலாக ஆக்கி அருள் புரிவானாக. இங்கிருந்து நாம் பிரிந்து சென்றதற்கு பின்னால் அல்லாஹுவால் ரஹமத்து செய்யப்பட்ட மக்களாக நம்மை நமது இல்லங்களை நோக்கி அனுப்பி வைப்பானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு. அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, நேற்றைய தினம் முஹாஜிர்களுடைய தியாகங்களை குறித்து, மக்காவாசிகளுடைய தியாகங்களை குறித்து நாம் பார்த்தோம். இன்று இன்ஷா அல்லாஹ் மதீனாவாசிகள் இந்த இஸ்லாத்துடைய உயர்வுக்காக, இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்காக என்னென்ன தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பது குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் அருமை சகோதரர்களே, ஈமான் என்பது வெறுமனே வெறும் வார்த்தை அல்ல. ஈமான் என்று சொன்னால் அது ஒரு செயலில் வெளிப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஈமான் என்பது அலங்காரமோ வெற்று வார்த்தையோ அல்ல, அது செயலில் வெளிப்பட வேண்டும். அந்த செயல் சிலபோது தியாகங்களாக இருக்கும். பொதுவாகவே குறிக்கோள் என்பது உயர்ந்ததாக இருந்தால், இலக்கு என்பது உயர்ந்ததாக இருந்தால், அதை அடைவதற்கான வழிமுறையும் உயர்வானதாகவே இருக்கும். குறிக்கோள் உயர்வானதாக இருந்தால், இலக்கு உயர்வானதாக இருந்தால், அதை அடைவதற்காக நாம் மேற்கொள்ளுகின்ற வழிமுறைகளும் உயர்வானதாகவே இருக்கும், மகத்தானதாகவே இருக்கும். அரபியில் சொல்லி காட்டுவார்கள், இன்னல் ஜன்னத்தல காலிய, சுவனம் என்பது விலை மதிக்க முடியாத ஒன்று, மிக உயர்ந்த ஒன்று. எனவே விலை மதிக்க முடியாத மிக உயர்ந்த அந்த சுவனத்திற்கு நாம் சென்று சேர வேண்டும் என்று சொன்னால், அதற்காக நாம் மேற்கொள்ளுகின்ற இலக்குகளும் முயற்சிகளும் நடவடிக்கைகளும் உயர்வானதாகவே இருக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, சொர்க்கமாகி அங்கு நமக்கு ஓய்வு தேவை என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஓய்வை நாம் தியாகம் செய்வேன். அங்கு நமக்கு செழிப்பு தேவைப்படுகிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் செழிப்பை தியாகம் செய்ய வேண்டும். அங்கு நமக்கு அருள்கொடைகள் நியமத்துக்கள் தேவை என்று சொன்னால், இங்கு நாம் அதிகப்படியான மேலதிகமான அருள்கொடைகளை நாம் தியாகம் செய்ய வேண்டும். அங்கு நமக்கு மது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அதை நாம் இங்கே தியாகம் செய்ய வேண்டும். மங்கையும் அப்படித்தான். ஹராமான வழிகளில் நாம் இங்கு ஈடுபட்டால் அல்லாஹ் ஹலாலாக்கி எதுவும் அங்கு கிடைக்காது. எனவே குறிக்கோள் என்பது உயர்வானதாக இருந்தால், அதை அடைவதற்காக மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைகளும் உயர்வானதாகவே இருக்க வேண்டும். கணியத்துக்குரிய அருமையைச் சவர்களே, ஈமான் என்பது வெறுமனை வெற்று வார்த்தை இல்லை என்று நான் குறிப்பிட்டு காட்டினேன். அல்லாஹு தஆலா கேட்கிறான், ஒருவர் ஈமான் கொண்டு விட்டார் என்றால் வெறுமனை விட்டுவிடப்படுவார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? அல்லாஹுடைய கேள்வி மிக அற்புதமான ஒரு கேள்வி. அல்லாஹு தஆலா கேட்கிறான், மூமின்கள் என்ன நினைக்கிறார்கள், மக்கள் என்ன நினைக்கிறார்கள், நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று வெற்று வார்த்தை வாய் வார்த்தையால் கூறப்பட்டு விட்டால் உடனே அவர்களை வெறுமனே சும்மா விட்டு விடுவோம் என்று அவர்கள் கருதுகிறார்களா என்ன? அல்லாஹு தஆலா கேட்கிறான், அப்படி ஈமான் கொண்டோம் என்று ஒருவர் சொல்லுகிறார், அவரை வெறுமனே விட்டுவிட்டால் எந்த விதமான சோதனைகளுக்கும் தயாராகாமல், எந்த விதமான தியாகங்களுக்கும் அவர் முகம் கொடுக்காமல் வெறுமனே அவர் இருந்தால் எப்படி சத்தியத்தை தெரிந்து கொள்வது, எப்படி அசத்தியத்தை தெரிந்து கொள்வது, எப்படி உண்மையாளரை தெரிந்து கொள்வது, எப்படி பொய்யரை தெரிந்து கொள்வது, எப்படி உண்மை முஸ்லிமை தெரிந்து கொள்வது, எப்படி முனாஃபிக்கை தெரிந்து கொள்வது, தியாகங்கள் இல்லாமல் இல்லையா? எனவே தான் அல்லாஹு தஆலா கேட்கிறான், நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்வதன் மூலமாக மட்டுமே அவர்கள் வெறுமனே விடப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாக கிடையாது. பல தியாகங்கள் செய்ய வேண்டும் உங்களுடைய உண்மையை நிரூபிப்பதற்காக வேண்டும். பல கஷ்டங்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டும், நீங்கள் உண்மை முஸ்லீம் தான் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டும். இல்லாவிட்டால் முனாஃபிக்குக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் என்ன வேறுபாடு இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். கணியத்துக்குரிய அருமையை சோழை, சொர்க்கம் என்பது மிக உயர்ந்தது என்று நான் குறிப்பிட்டு காட்டினேன். அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக அன்சாரி நபி தோழர்கள், நாம் மதினத்து அன்சாரி நபி தோழர்களை குறித்து தான் பார்க்க இருக்கின்றோம். மதினத்து அன்சாரி நபி தோழர்கள் சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக அதற்கு போட்டியாக தனது சொந்த மகனை வந்தாலும் விட்டுக் கொடுக்காதவர்களாக இருந்திருக்கிறார். உண்மையில் சஹாபாக்களுடைய வரலாறுகள் எல்லாம் எப்போதுமே ஆச்சரியமிக்கதாக, அப்துல்லா இப்னு ஹிராம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முதியவருடைய வாழ்வு மிக ஆச்சரியமிக்கதாக இருந்தது. அப்துல்லா இப்னு ஹிராம் அன்சாரி, மதினாவைச் சேர்ந்த முதியவர்,
ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற இளவயது மகன் அவருக்கு இருக்கிறார். 9 பெண் குழந்தைகள், ஒரே ஒரு ஆண். கடன் தொல்லை, வறுமை, எளிமை, ஏழ்மை எல்லாம் அவருடைய குடும்பத்தில் இருந்தது. ஆனால் இந்த வடம் கடன் தொல்லையும், அந்த 9 பெண் குழந்தைகளும், ஒரே ஒரு ஆண் குழந்தையும், அவருடைய ஏழ்மையும், அவருடைய கடனும் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்வதிலிருந்து அவரை சற்றும் பின்வாங்க வைக்கவில்லை. பத்ருப்போர் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் பத்ருப்போருக்கான தயாரிப்புகள் செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அறிவிப்பை கேட்டு அப்துல்லாஹ் இப்னு ஹிராம் தயாராகிறார். அந்த நேரத்தில் அவருடைய ஒரே மகனாக இருக்கின்ற ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வயது பூர்த்தியடையவில்லை. 16 அல்லது 17 வயது மட்டுமே அவருக்கு இருந்தது. அந்த நேரத்தில் மகன் சொல்கிறார், தந்தையிடத்தில் நானும் போருக்கு வருகிறேன் என்று. தந்தை சொல்கிறார், வேண்டாம் வேண்டாம், உமக்கு வயது பூர்த்தியாகவில்லை, நீர் பருவ வயதை அடையவில்லை, எனவே போருக்கு எம்மோடு வர வேண்டாம் என்று சொல்கிறார். பத்ரில் அப்துல்லா இப்னு ஹிராம் என்ற தந்தை மட்டுமே கலந்து கொள்கிறார். 2 வருடங்களுக்கு பின்னால் உஹத் வருகிறது. இப்போது வயது பூர்த்தியாகிவிட்டது, இப்போது இவருக்கு வயது பூர்த்தியாகிவிட்டது, இவர் பெரிய மனுஷனாக மாறிவிட்டார், 20 வயதை அடைந்து விட்டார். இந்த நேரத்தில் அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அறிவிப்பு ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு ஆண் மட்டும் வந்தால் போதும் என்பதாக இருந்தது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓடி வந்தார் தந்தையிடத்தில். தந்தையே, பத்ரில் நான் கலந்து கொள்வதாக சொன்னேன், என்னை நீங்கள் அனுமதிக்கவில்லை, நான் சிறுவனாக இருந்தேன், பரவாயில்லை, ஆனால் இப்போது உஹதில் நான் பெரியவனாக ஆகிவிட்டேன், எனவே நீங்கள் செல்ல வேண்டாம், நான் செல்கிறேன் என்று சொல்லி காட்டினார் மகன். தந்தை சொன்னார், இல்லை அருமை மகனே, நீ சின்னவன், நான் தான் செல்வேன் என்று இருவருக்கும் போட்டி, யார் செல்வது என்று. தந்தை சொன்னார், இருவருடைய பெயரையும் ஒரு பேப்பரில் ஒரு காகிதத்தில் எழுதி சீட்டுக்குலுக்கி பார்க்கலாம், நீங்களே அந்த காகிதத்தை எடுங்கள், யாருடைய பேர் வருகிறதோ அவர் போரில் கலந்து கொள்ளலாம் என்று. மகனுடைய பேரும் தந்தையுடைய பேரும் எழுதப்படுகிறது. மகன் காகிதத்தை எடுக்கிறார், தந்தையுடைய பேர் வருகிறது, அப்துல்லா இப்னு ஹிராம். அந்த காகிதத்தை படித்த தந்தை சிரிக்கிறார், மகன் அழுகிறார். மகன் அழுகிறார், தந்தை சிரிக்கிறார். எதற்காக வேண்டி யோசித்து பாருங்கள் அந்த நிலைமையை. மகன் அழுகிறார், போரில் கலந்து கொள்ள முடியவில்லையே என்று. தந்தை சிரிக்கிறார், போரில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிடைத்ததே என்று. மகன் அழுது கொண்டே இருக்கிறார். தந்தை போருக்கு கலந்து கொள்வதற்காக உடைகளை அணிந்து போருக்கு செல்வதற்காக எல்லா ஆடைகளையும் அணிந்து தயாராகிறார். மகன் அழுது கொண்டே இருக்கிறார். அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு ஹிராம் தனது மகனை பார்த்து குறிப்பிட்டு காட்டிய வார்த்தைகள், இபிக்கி அவுலா தபிகி லவ் கானத் கைரல் ஜன்னத்தில் அஸர்துஹா பிஹா, அருமை மகனே அழுங்கள், அழாமல் இருங்கள், எனக்கு அதை குறித்து கவலை இல்லை, நான் சொர்க்கம் செல்ல போகிறேன், சொர்க்கத்தை தவிர வேறது ஒன்று இருந்தால் நான் உமக்கு அதை விட்டு தந்திருப்பேன், சொர்க்கத்தை உமக்கு கூட நான் விட்டுத்தர முடியாது என்று தந்தை குறிப்பிட்டு காட்டினார். யோசித்து பாருங்கள், அருமை மகனே அழுங்கள், அழாமல் இருங்கள், நான் சொர்க்கம் செல்ல போகிறேன், இந்த போரில் நான் ஷஹீதாகுவேன் என்று உறுதியாக எனக்கு தெரிகிறது என்று சொல்கிறார். கணேச்சக்குரிய அருமை சொல்லி, எவ்வளவு தூரம் அந்த சொர்க்கத்தை மகனாக இருந்தால் கூட விட்டுக் கொடுக்க முடியாது என்று சொல்லப்படக்கூடிய வீராப்பும் வைராக்கியமும் எந்த அளவு தூரம் அந்த முதியவருக்கு இருந்திருக்க வேண்டும். இவருடைய நிழலில் தான், இவருடைய தியாகத்தை தான் நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மகனுக்கு உபதேசம் செய்கிறார், கவச உடைகளை அணி அணிய மகனுக்கு உபதேசம் செய்கிறார். அருமை மகனே, இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் நான் அதிகம் நேசிக்கின்ற ஒரே பிள்ளை, ஒரே ஆண் நீங்கள் மட்டும்தான் என்று 9 சகோதரிகளை குறித்து நான் உமக்கு உபதேசம் செய்கிறேன், கடன் தொல்லை இருக்கிறது, அந்த கடனை நான் உமக்கு உபதேசம் செய்கிறேன் என்றெல்லாம் உபதேசம் செய்கிறார். மகனை கண்டுகொள்ளவில்லை, போர்க்களத்துக்கு புறப்பட்டு விட்டார், போரில் ஷஹீதாகிறார். அவர் நினைத்ததை போன்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. ஓடி வருகிறார் வேகமாக, 2 துண்டாக வெட்டப்பட்டு ஒரு பரிதாபகரமான ஒரு திகிலான ஒரு காட்சி. தந்தையை பார்க்கிறார், கண்டுகொள்ள முடியாமல், அதை பார்க்க சகிக்காமல் இரு கரங்களால் முகத்தை மூடி குலுங்கியவாறு போர்க்களத்தில் நின்று கொண்டு ஜாபிர் அழுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. அருமை மகனே ஓடி வந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமை மகனே நீங்கள் அழுகிறீர்களா, அழுங்கள், ஆனால் உமக்கொன்றை சொல்லட்டுமா, உமக்கொண்டே சொல்லட்டுமா, வானவர்கள் வான் நிறைய நின்று கொண்டு உமது தந்தை போர்க்களத்தில் தந்தை ஷஹீதாகி கிடக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், லா தஸாலுல் மலாயிக்கது தஸல்லுஹு பியஜ்னிஹத்திஹா மினஸ் ஸமா இலல் அர்த், வானத்திலிருந்து பூமி வரை அடுக்கடுக்காக வானவர்கள் நின்று கொண்டு தங்கள் இறக்கைகளால் உமது தந்தைக்கு நிழல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி காட்டுகிறார். ஆனாலும் ஜாபிர் அழுகை நிறுத்தவில்லை.
யார் ரசூலுல்லா, எனது தந்தையை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொன்னார், அபுஷர் யா ஜாபிர், உமக்கு ஒரு சுபச்செய்தி நான் சொல்லட்டுமா? ஜாபிர் சொன்னார், என்ன சுபச்செய்தியை சொல்ல போகிறீர்கள் யார் ரசூலுல்லா? 9 சகோதரர்களை விட்டுவிட்டு, கடன் பெரிய கடனை விட்டுவிட்டு எனது தந்தை கடுப்ப ஷஹீதாய் கிடக்கிறார் பாருங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யா ஜாபிர், மா கல்லமல்லாஹு அஹதன் இல்லா மின் வராஇ ஹிஜாப் வ கல்லமல்லாஹு அபாக கிஃபாஹம் பிலா ஹிஜாப். அருமை ஜாபிரே, அல்லாஹு தஆலா எந்த மனிதரிடத்திலும் இதுவரை பேசியிருக்கிறான் என்று சொன்னால் ஒரு திரைக்கு பின்னால் இருந்தே பேசியிருக்கிறான். கல்லமல்லாஹு அபாக கிஃபாஹம் பிலா ஹிஜாப், முதல் முறையாக அல்லாஹ் எவ்வித திரையுமின்றி உமது தந்தையோடு நேரடியாக பேசியிருக்கிறான். அவ்வாறு பேசும்போது அல்லாஹ் கேட்டான், தமன்னா அபிதி, என்ன வேண்டும் கேள் அடியானே, என்ன வேண்டும் கேள் என்று உமது அல்லாஹ் உமது தந்தையிடத்தில் அல்லாஹ் கேட்டான். உமது தந்தை சொன்ன போர்க்களத்தில் அப்துல்லா இப்னு ஜாபிர் அப்துல்லா இப்னு ஹிராம் படுத்து கிடக்கிறார். அங்கு நடந்தவற்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக மகன் ஜாபிர், யோசித்து பாருங்கள், உமது தந்தையிடத்தில் அல்லாஹ் கேட்டான், என்ன வேண்டும் கேள் என்று உமது தந்தை கேட்டார் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், நான் மீண்டும் இந்த மண்ணுலகில் பிறக்க வேண்டும், மீண்டும் உனது மார்க்கத்திற்காக போர் செய்ய வேண்டும், மீண்டும் நான் ஷஹீதாக வேண்டும். அந்த வாக்கியத்தை தா என்று அல்லாஹு தாலா சொன்னான், இல்லை, ஒரு தடவை இந்த பூமியிலிருந்து உயிர் நீத்தவர் மீண்டும் இந்த பூமிக்கு திரும்பி வரமாட்டார் என்பது எனது எழுதப்படாத விதியாக இருக்கிறது, என வேறதையாவது கேள் என்று உமது தந்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டார். அப்படி என்றால் எனக்கு நீ எவ்வளவு பாக்கியத்தை தந்திருக்கிறாய் என்பதையாவது இந்த மக்களுக்கு அறிவித்து கொடு என்று உமது தந்தை வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்ட போது அப்போது இறங்கிய வசனம் தான் சூரத்துல் ஆல இம்ரானுடைய 169வது வசனம். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வலா தஹ்சபன் அல்லதீன குத்லூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்சகூன் ஃபரிஹீன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி. அல்லாஹுடைய பாதையில் கொலை செய்யப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அருள் வளங்களின் மூலமாக அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று அந்த வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி கொடுத்தான் திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸில். யோசித்து பாருங்கள், கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, இஸ்லாத்திற்காக உழைப்பதற்கு, இஸ்லாத்திற்காக தியாகம் செய்வதற்கு, இஸ்லாத்திற்காக பாடுபடுவதற்கு, இஸ்லாத்திற்காக பல இன்னல்களை சகித்துக் கொள்வதற்கு ஏழ்மை ஒருபோதும் ஒரு தடையாக இருக்கவில்லை. ஏழ்மை வறுமை இவையெல்லாம் ஒருபோதும் தடையாக இருக்கவில்லை. 9 பெண் குழந்தைகளை விட்டு சென்றிருக்கிறார், கடன் சுமை இருந்திருக்கிறது, முதுமை இருந்திருக்கிறது, ஆனால் இவையெல்லாம் ஒருபோதும் அவர்களுக்கு ஒரு தடையாக இருக்கவில்லை. இந்த செய்தி நமக்கு எவ்வளவு பெரிய பாடங்களை விட்டு செல்கிறது யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை குறித்து என்ன சொன்னார்கள்? அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டியதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஅதத்துல் இபாதிய ஸாலிஹீன மா லா ஐனுன் ரஅத் வலா உதுன் ஸமியத் வலா கத்ர அலா கல்பி பஷரின். எனது அடியார்களுக்காக வேண்டினான், எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனித உள்ளத்தில் கற்பனையிலும் உதித்திராத ஒன்றை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை குறித்து குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த சொர்க்கத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழருடைய உள்ளங்களில் விதைத்தார். சொர்க்கத்தை எவ்வகையிலும் அடைந்து கொள்ளுங்கள், உங்கள் சொல்லால், உங்கள் செயலால், உங்களுடைய சிந்தனையால், உங்கள் நடவடிக்கைகளால், உங்களுடைய அனைத்து விதமான செயல்களின் மூலமாகவும் சொர்க்கத்தை அடைந்து கொள்வதை இலக்காக வையுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். எனவே அவர்களுடைய இலக்கு எல்லாம், அவருடைய நோக்கம் எல்லாம், அவருடைய குறிக்கோள் எல்லாம் எவ்வகையிலாவது சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும், அதற்கு என்னென்ன தியாகங்களை செய்ய வேண்டி வந்தாலும் பரவாயில்லை, குறைந்தபட்சமாக இருந்தாலும் சரி, அது கூடியதாக இருந்தாலும் சரி, மிக கூடியதாக உயிர் தியாகம் செய்வதாக இருந்தாலும் அதற்கும் தயாராக இருந்தார்கள். சொர்க்கம் எப்படியாவது கிடைக்க வேண்டும் என்றும் அந்த தொமித்தோடருடைய ஆதங்கமாக இருந்தது, இலக்காக இருந்தது, நோக்கமாக இருந்தது. எனவே தான் கண்ணியத்துக்குரிய அருமை சொல்லிந்த உலகம் அவருடைய உள்ளங்கையில் இருந்தது, உள்ளத்தில் அல்ல. நமக்கு அந்த இலக்கு மறந்து போகிறது. இஸ்லாம் சொர்க்கத்தை எத்தனை வழிமுறைகளில் ஆசை காட்டுகிறது தெரியுமா? அப்படி செய்தால் சொர்க்கம் இருக்கிறது, இப்படி செய்தால் சொர்க்கம் இருக்கிறது என்று நபித்தோழர்களுக்கு மட்டும், சஹாபாக்களுக்கு மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொர்க்கத்தை சொல்லி காட்டவில்லை. இதை செய்தால் சொர்க்கம், அதை செய்தால் சொர்க்கம் என்று நமக்கும் அந்த சுபச்செய்தி இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் நாம் பயானில் கேட்கிறோம். கணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, அதே போன்று தான் சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக உயிரை தியாகம் செய்வதற்கு கூட அவர்கள் முன்வந்தார். ஹுபைப் இப்னு அதி ரலியல்லாஹு தஆலா மதீனாவில் மிகச்சிறந்த ஒரு சஹாபிகளில் ஒருவர். இவரது வரலாறு தெரியாவிட்டால் மிகப்பெரிய துர்பாக்கியம் முஸ்லீம் சமூகத்திற்கு. உண்மையில் ஹுபைப் இப்னு அதி ஒவ்வொரு முஸ்லீமும் இதயத்தில் பதித்து வைக்க வேண்டிய பெயர். ஹுபைப் இப்னு அதி இஸ்லாத்திற்காக எந்த தியாகமும் செய்யாதவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய பெயர் ஹுபைப் இப்னு அதி. ஒவ்வொரு முஸ்லீமுக்குமான பெருமை ஹுபைப் இப்னு அதி ரலியல்லாஹு தஆலா அன். எப்படிப்பட்ட தியாகம் தெரியுமா? எதிரிகள் எத்தனை பேர் வந்தாலும் சரி, சற்றும் மனம் தளராமல் இஸ்லாத்திற்காக பெரும் தியாகங்களை செய்த ஒரு பெரிய ஒரு சஹாபி தான் ஹுபைப் இப்னு அதி.
பத்ரு போர்க்களத்தில் வீராவேசமாக போர் புரிகிறார். பல எதிரிகளை வெட்டி சாய்த்தார்கள். பல தோல்விகளோடு குரேஷிகள் மக்காவுக்கு திரும்பிய போது அவருடைய ஒரே இலக்கு ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இரண்டாவது ஹுபைப் இப்னு அதி. இந்த ஹுபைப் இவரை விட்டுவிடக்கூடாது. ஹம்சாவாவது மக்காவை சார்ந்தவர், ஆனால் ஹுபைப் மதினாவை சார்ந்த ஒரு இளம் சஹாபி. தங்களுடைய இரத்த பந்தங்களை வெட்டி சாய்த்திருக்கிறார் என்ற காரணத்தால் திரும்பும் வழியில் சபதம் எடுத்து சென்றார்கள் மக்காத்து மக்கள். இனி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் இந்த ஹுபைபை நாங்கள் சரியான முறையில் பழிக்கு பழி வாங்குவோம் என்று. நாட்கள் செல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குரைஷிகளில் ஒரு கூட்டம் மதினாவை கடந்து செல்கிறது என்ற செய்தி கிடைக்கிறது. எனவே ஒரு 10 பேர் கொண்ட முஸ்லிமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழவு பார்ப்பதற்காக தயார் செய்கிறார். உழவு பார்த்து வாருங்கள் என்று பேருல் மௌனா என்று சொல்லக்கூடிய இடத்தில் அந்த குரைஷிகள் மக்கத்து மக்கள் வருவதாக செய்தி கிடைக்கிறது. 10 பேர் கொண்ட குழுவில் ஹுபைப் இப்னு அதியை தலைமைத்துவமாக நியமித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார். ஆனால் எதோச்சியாக துர்பாக்கியம் என்னவென்று சொன்னால், 100 பேர் கொண்ட குரேஷி குழுக்கள் வருகிறது. இங்கே முஸ்லிம்களோ 10 பேர். அந்த 100 பேரும் 9 முஸ்லிம் வீரர்களை கொலை செய்துவிட்டு ஹுபைப் இப்னு அதியை மட்டும், ஹுபைப் தான் இவர்தான் நமக்கான இலக்கு என்பதை தெரிந்த பொழுது உயிரோடு கைப்பற்றி மக்காவுக்கு அழைத்து செல்கிறார். மக்காவுக்கு அழைத்து சென்று அங்கிருக்கின்ற பொது சந்தையில் ஹுபைபுடைய குவைபின் காரணத்தால் பதிலில் யாரெல்லாம் பழி தீர்க்கப்பட்டார்களோ அந்த குடும்பத்தை எல்லாம் அழைத்தால் எவ்வளவு விலை கொடுத்து வேண்டும் என்றாலும் நாங்கள் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று குரேஷிகள் சொன்னபோது மிக கூடிய விலைக்கு ஒப்படைத்தார்கள் ஹுபைபை. ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை அந்த குரேஷிகள் எடுத்து சென்றார்கள். எடுத்து சென்று கணியத்துக்குரிய அருமை சவுலா தன்ஈம் என்று சொல்லப்படக்கூடிய மக்காவுடைய ஓரப்பகுதியில் அவரை ஒரு சிலுவை போன்ற ஒரு மரத்தில் கட்டி வைத்தார்கள். குரைஷிகள் மக்கத்து மக்கள் அத்தனை பேருக்கும் பொது அறிவிப்பு செய்தார்கள், ஹுபைப் இப்னு அதி எங்களுக்கு விருந்தாக வந்திருக்கிறார், அவரை பார்க்க வேண்டும், அவருடைய மரணத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற யாராக இருந்தாலும் தன்னீமுக்கு வாருங்கள் என்று பொது அறிவிப்பு செய்தார். பொது அறிவிப்பு, ஒரு மனிதரை கொலை செய்வதற்கான பொது அறிவிப்பை செய்தார்கள். எல்லா குரைஷிகளும் ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் ஒட்டுமொத்த மக்கத்து மக்களும் தன்னீமில் கூடினார். கண்ணியத்துக்குரிய அருமையை குரைஷ் அப்படியே மரத்தில் கட்டப்பட்டு கிடக்கிறார். கல்லால் எரிந்தார்கள் ஒட்டுமொத்த மக்கத்து மக்களும், கல்லால் எரிந்தார்கள், அம்பால் அவரை குத்தினார்கள், ஈட்டியால் குத்தினார்கள், அவர் மனம் தளரவில்லை. கண்ணியத்துக்குரிய அருமையைச் சொல்ல நேரத்தில் அபூ சுஃபியான் அங்கே வருகிறார். உமது கடைசி ஆசை என்ன இறப்பதற்கு முன்னால் என்று ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் கேட்டார்கள். ஹுபைப் சொல்லி காட்டினார், என்னை கட்டவிழ்த்து விட்டால் 2 ரக்காத்துகள் நான் தொழுவேன் என்று. மரணத்திற்கு மின் 2 ரக்காத்து தொழுவதை அவர்தான் நடைமுறைப்படுத்தினார். மிக வேகமாக தொழுதார், மிக வேகமாக தொழுத பின் மீண்டும் என்னை அந்த தொழுவில் அந்த குசிலுவையில் என்னை கட்டுங்கள் என்று சொல்லி காட்டிவிட்டு அவர் சொன்னார், அருமை சகோதரர்களே, நான் வேகமாக தொழுதேன், ஏன் தெரியுமா? உண்மையிலே எனக்கு மெதுவாக தொழுவதற்கு தான் ஆசை. மெதுவாக தொழுதால் மரணத்தின் மீது பயந்தவனாக மெதுவாக நீண்ட நேரம் நான் தொழுதேன் என்று நீங்கள் கூறிவிடுவீர்கள் என்பதற்காக வேண்டி நான் வேகமாக தொழுதேன், மரணத்தை நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டு காட்டினார். பின்னர் ஹுபைப் செய்த செயல்தான் ஆச்சரியத்துக்குரிய செயல். ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கட்டப்பட்ட நிலைமையில் துவா கேட்கிறார், அல்லாஹும்மா அஸ்ஹிம் மததா வக்துலுஹும் பததா வலா துகாதிரு மின்ஹும் அஹதா. யா அல்லாஹ், இந்த மக்களை எல்லாம் நீ எண்ணி வைத்துக்கொள், இவர்களுக்கு சரியான தண்டனை கொடு, இவர்கள் யாரையும் நீ விட்டுவிடாதே என்று ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு துவா கேட்டபொழுது நடந்த செயல் என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த குரைஷிகளும் தரையில் தலை வைத்து படுத்து முகம் குப்புற படுத்துக் கொண்டார்கள். ஏன் தெரியுமா? யோசித்து பாருங்கள், ஹுபைபுடைய துவா உடனடியாக பலித்து விடுமோ என்று பயந்தார்கள். தண்டனை கொடுத்தவர்கள் தரையில் தலை வைத்து படுத்திருக்க தண்டனை பெறக்கூடிய மனிதர் தைரியமாக இருக்கிறார். அந்த மக்களுடைய ஒரு கண நேரம் அந்த காட்சியை நீங்கள் மனக்கண்மன் கொண்டு வந்து பாருங்கள் இல்லையா. ஹுபைப் தைரியமாக துவா கேட்கிறார். அவரை எதிர்த்து கல்லறிந்தவர்கள், அம்பெடுத்தவர்கள், ஈட்டி எடுத்தவர்கள் எல்லாம் தரையில் தலை வைத்து பயத்தாலும் அச்சத்தாலும் நடுங்கியவர்களாக குனிந்தவர்களாக படுத்து கிடக்க ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அங்கு சிரிக்கிறார். யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும் அந்த காட்சி. ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மரண தருவாயில் நின்று கொண்ட காட்சியை பார்த்தவராக கவிதை பாடினார். லஸ்து உபாலி யுக்தலு முஸ்லிமா அலா ஐயி ஜம்பின் கான ஃபில்லாஹி மஸ்ரஈ. அல்லாஹ்வுடைய பாதை நான் கொலை செய்யப்படுவது என்று சொன்னால் எப்படி கொலை செய்யப்பட்டால் எனக்கு என்ன? எப்படியாவது எனக்கு ஷஹீது தான் தேவை, நான் அதை குறித்து பொருட்படுத்த மாட்டேன், கவலைப்பட மாட்டேன் என்று. ஹுபைபுடைய வீரம், ஹுபைபுடைய கவிதையை கேட்டபொழுது மீண்டும் அந்த ஒட்டுமொத்த குரேஷிகளும் தலையை உயர்த்தினார்கள்.
எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்திருக்கு. மரணம் நிச்சயம் என்ற அந்த நேரத்தில் கவிதை பாடுகிறார் என்று சொன்னால், புன்சிரிப்பால் சிரிக்கிறார் என்று சொன்னால், யோசித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரிய அருமை சௌர்களே, ஒட்டும் முதல் முதலாக குறைஷிகள் சிலுவையில் ஏற்றி ஒருவரை கொலை செய்தது என்று சொன்னால் இந்த ஹுபைப் பின் அலி அவர்களைத்தான். அபூ சுஃபியான் வருகிறார், ஹுபைபுடைய தைரியத்தை பார்க்கிறார். எவ்வளவு தைரியம்! ஹுபைபிடத்தில் கேட்கிறார், ஹுபைபே, நான் ஒன்றை உம்மிடத்தில் கேட்கிறேன், உமக்கு பகரமாக இந்த இடத்தில் முஹம்மது இருந்தால் நீர் எப்படி அதை கருதுவீர் என்று சொல்லி கேட்டார் அபூ சுஃபியான். ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டினார்கள், அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இந்த இடத்தில் அல்ல, நான் மதீனாவில் எனது மனைவி மக்களோடு, எனது சொந்த பந்தங்களோடு, எனது சொத்து சுகங்களோடு மிகப்பெரிய உல்லாசத்தில் திளைத்திருக்கும் போது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலில் ஒரு முள் குத்துவதை கூட நான் சகித்துக் கொள்ள மாட்டேன். நான் இன்புற்றிருக்கிற நேரத்தில் கூட பெருமானாருடைய காலில் முள் குத்துவதை சகிக்க மாட்டேன். இப்போது நான் பெரும் துன்பத்தில் இருக்கும் வேளையிலா எனக்கு பகரமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் இந்த இடத்தில் கருதுவே ஒருபோதும் கிடையாது என்ற போது அபூ சுஃபியான் திரும்பி நின்று கூடியிருந்த மக்களை பார்த்து சொன்னார், வல்லாஹி மா ரஐத்து அஹதன் யுஹிப்பு அஹதன் கமா யுஹிப்பு அஸ்ஹாபி முஹம்மதின் முஹம்மதா, முஹம்மதுடைய தோழர்கள் முஹம்மதை நேசிப்பதை போன்று வேறு எந்த மனிதரையும் நேசித்ததை நான் பார்த்ததே இல்லை. உலகத்தின் பல பாகங்களுக்கும் நான் சென்றிருக்கிறேன் என்று குறிப்பிட்டு காட்டினார். ஈவிரக்கம் இல்லாமல் ஹுபைபை அந்த மக்கள் கொன்றார்கள். கண்ணியத்துக்குரிய அருமையச்சவர்களே, ஒரு தியாக வரலாற்றுடைய நீண்ட வரலாறு, ஹுபைபுடைய வரலாற்றை படித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய தியாகங்களை அவர் செய்திருக்கிறார். உண்மையில் அந்த நேரத்தில் பல ஆச்சரியங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதையெல்லாம் நேரங்கிறது நான் இங்கே சொல்லாமல் விட்டுவிட்டேன். எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார் அந்த மக்கள், யோசித்து பாருங்கள். இது போன்ற மக்களுடைய தியாகங்கள் தான் பிற்காலத்தில் குறைஷிகள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு கூட ஒரு காரணமாக அமைந்திருந்தது என்பதை நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அருமையச்சவர்களே, கடைசி அவருடைய உடல் கூட கிடைக்கவில்லை. அவருடைய உடலை தேடி எடுத்து வருமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் அனுப்பினார்கள். உடல் கிடைக்கவில்லை. பின்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அனுப்பப்பட்ட ஆள் அழுத வண்ணமே திரும்பி வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், லா அலைக தஃனத்துல் மலாயிகா, மாணவர்கள் அவரை தஃன் செய்து விட்டார்கள், நல்லடக்கம் செய்து விட்டார்கள், பரவாயில்லை என்று சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, இங்கே இந்த தியாகங்களை எல்லாம் குறைந்தபட்சம் அல்ல, கூடியதாக உயிர் தியாகங்களை ஏன் சகாபாக்கள் செய்திருக்கிறார்கள்? நாம் ஒன்றை நிலை நிறுத்த வேண்டும். என்னவென்று சொன்னால், நம்பிக்கைக்கும் தியாகத்திற்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது. தியாகத்துடைய அடிப்படையே நம்பிக்கை தான். ஒருவர் ஏன் தியாகம் செய்கிறார்? அவருடைய உள்ளத்தில் நம்பிக்கை, ஈமான் எந்த அளவு தூரம் ஆழமாக வேரூன்றி இருக்கிறதோ அந்த அளவு தூரம் தியாகங்கள் செய்வார். ஒருவர் மிக ஆழமாக அவரிடத்தில் ஈமான் இருக்கிறதுன்னு சொன்னால் தியாகங்களும் அதிகமாக வெளிப்படும். ஈமான் ஆழமாக வேறு ஒன்று தியாகங்களும் மிகப்பெரிய அளவில் வெளிப்படும். ஈமான் குறைவாக இருந்தால் தியாகம் குறைவாகத்தான் இருக்கும். எனவே தான் நான் பார்க்கிறோம், தியாகத்துக்கான அடிப்படை ஈமானாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அருமையோடு நாமே நாம் பார்க்கலாம், சில மக்களை நாம் பார்க்கிறோம் எல்லா தியாகங்களையும் செய்வதற்கு முன் வருகிறார்கள். உண்மையில் அவருடைய உள்ளத்தில் ஈமான் பசுமரத்தாணி போல் பசுமையாக பறிந்திருக்கிறது இல்லையா? சில மக்களை நாம் பார்க்கிறோம் வியாபாரத்தில் கொடிகட்டி பறப்பார்கள், சந்தையில் மிகப்பெரிய வியாபாரியாக இருப்பார்கள், மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நினைவு அவர்களுக்கு இருக்கும். ஐவேளை தொழுகைக்கு வருவார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள், அவர்களை போன்றுதான் அல்லது அவர்களை விட குறைவாக வியாபாரம் செய்வார்கள். கேட்டால் வியாபாரம் அல்லவா, குழந்தை அல்லவா, குடும்பம் அல்லவா, அந்த வேலை இருக்கிறது, இந்த வேலை இருக்கிறது சொல்வார்கள். யோசித்து பாருங்கள் இல்லையா, பெரும்பெரும் பணக்காரர்கள் ஐவேளை தொழுகைக்கு வருவார்கள். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், சிலர் இருக்கிறார்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும் தொழுகை நிலைநாட்டுவதற்கும் ஜகாத்தை கொடுப்பதற்கும் வியாபாரமோ குழந்தைகளோ எந்த தடையாகவும் இருக்காது. மூமின்கள் அப்படிப்பட்ட சிலர் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி குறிப்பிட்டு காட்டுகிறான். பெரும் வியாபாரியா இருப்பார்கள், கொடுக்கல் வாங்கல் ஈடுபட்டு இருப்பார்கள், ஆனால் தொலை வருவார்கள், ஜக்காத்து கொடுப்பார்கள், ஹஜ் செய்வார்கள், எல்லாவற்றையும் செய்வார்கள். ஆனாலும் இன்னும் சில வியாபாரி இருப்பார்கள், அவர்களை விட குறைந்த அளவில் வியாபாரம் செய்வார்கள். கேட்டால் வியாபாரம் அல்லவா, குடும்பம் அல்லவா, தொழில் அல்லவா, குடும்பங்களை பார்க்க வேண்டாமா, மக்கள் குட்டிகளை பார்க்க வேண்டாமா என்று கட்டாய கடமைகளை கூட அவர்கள் செய்ய மாட்டார். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இதயங்கள் நிலை குலைந்து கண்கள் நிலை குத்தி நிற்கின்ற ஒரு நாளை எண்ணி அஞ்சு அஞ்சு அந்த மக்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானு தாலா குறிப்பிட்டு தருகிறான். எனவே தான் எல்லா தியாகங்களையும் நம்பிக்கை ஆழமாக வேறு ஒன்று எல்லா தியாகங்களையும் செய்வதற்கு அன்சாரில் முன் வந்திருக்கிறார். அப்துல்லா தில்பிஷாதனுடைய வரலாறை நீங்கள் படித்துப்பார். நாம் இதுவரை இளவயது சஹாபாக்கள், முதுமையடைந்த சஹாபாக்களை குறிப்பிட்டு காட்டுகிறோம். ஆனால் அப்துல்லா தில்பிஷாதே 16 வயது மதிக்கத்தக்க இளம் சஹாபி.
பருவ வயதை கூட அடையாத இளம் சஹாபி, பதின் பருவத்தில் இருக்கின்ற ஒரு டீனேஜ் வயசில் இருக்கின்ற இளம் சஹாபி அப்துல்லா தில் பிஷாதே. ஆனால் தில் பிஜாதன் என்று சொன்னால் இரண்டு துண்டு துணிகளுக்கு சொந்தக்காரன். ஆனால் இவருடைய பேர் அப்துல்லா தில் பிஜாதன் அல்ல, அப்துல் உஸ்ஸா. உஸ்ஸா என்றால் அந்த மக்களுடைய, அந்த மதினத்து மக்களுடைய கடவுள், அந்த உஸ்ஸாவுடைய அடிமை என்று தான் அவருக்கு பேர் வைத்திருந்தது. பெரும் செல்வ செழிப்பில் வளர்ந்த ஒரு இளம் சஹாபி, சஹாபி அல்ல அப்போது அவர், அப்துல் உஸ்ஸா முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதராக இருந்தார். இவருடைய செல்வ செழிப்பில் இவருடைய தாயும் தந்தையும் இறந்தபோது இவருடைய பராமரிப்பை இவருடைய சாச்சா சிறிய தந்தை எடுத்துக்கொண்டார். வெளிநாட்டு ஆடைகளை அணிவார், ஒன்றுக்கு இரண்டு வாகனங்கள், உயரிய நறுமணங்கள், உயரிய உணவு பதார்த்தங்கள், உயர்ந்த ஆடைகள் எல்லாம் அணிந்து செல்வ செழிப்பில் வலம் பெறக்கூடியவர். மக்காவுக்கும் மதினாவுக்கு அருகில் இருந்த முசுனை என்ற கோத்திரத்தை சார்ந்தவர். கண்ணியத்துக்குரிய அருமையை சகோதரர்களே, இவர் 16 அல்லது 17 வயதை வயதாக இருக்கும்போது தான் மக்காவில் இருந்து சஹாபாக்கள் ஹிஜ்ரத்து புறப்பட்டு மதினாவுக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். மதினாவுக்கு செல்லும் எல்லா சஹாபாக்களும் இவருடைய கிராமத்தை கடந்து தான் செல்ல வேண்டும். இவருடைய கிராமத்தை கடந்து செல்லும் போது அந்த சஹாபாக்கள் சில போது தொழுகை நேரத்தில் தொழுவார்கள் அல்லது குரானை ஓதுவார்கள். ஒரு நாள் எதோச்சியாக அப்துல் உஸ்ஸாவுக்கு அந்த மனிதர்கள், அந்த சஹாபாக்கள் ஓதிய குரான் வசனங்கள் செவியில் பாய்கிறது. இது ஒரு அழகானதாக இருக்கிறது என்று அந்த குர்ஆன் வசனங்களை கேட்கிறார்கள். அவர் கற்றுக்கொள்கிறார், அவர் ஓதுகிறார், பின்னர் அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய சஹாபாக்களிடமிருந்து இஸ்லாத்தை அறிந்து கொள்கிறார், முஸ்லீம் ஆகிறார். கண்ணியத்துக்குரிய அருமைச்சோழை, பின்னர் ஒவ்வொரு நாளும் அந்த பாலைவனத்துடைய அந்த சுடுமணல் வந்து நிற்பார். யாராவது மக்காவிலிருந்து மதினாவுக்கு செல்கிறார்களா, அவரிடமிருந்து இன்னும் அதிகமாக குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டுமே என்று யாராவது வேகமாக சென்றால் அவருக்கு பின்னே ஓடுவாராம் இந்த அப்துல் உஸ்ஸா. எனக்கு குர்ஆனுடைய வசனங்களை சொல்லித்தாருங்கள், சொல்லித்தாருங்கள் என்று அவர்கள் சொல்வார்களாம். நீ ஏன் இந்த கிராமத்தில் இருக்கிறாய், அருகில் தானே மதினா இருக்கிறது, அங்கு வந்துவிடு, அங்குதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் என்று அவர் சொல்வாராம். இல்லை இல்லை, எனக்கு ஒரு சாச்சா இருக்கிறார், எனக்கு ஒரு சாச்சா இருக்கிறார், எல்லாம் எனக்கு அவர் தான், அவரையும் இஸ்லாத்தில் கொண்டு வந்த பின்புதான் நான் வருவேன் என்று சொல்வார். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, சஹாபாக்களுடைய ஹிஜ்ரத் முடிந்தது. இந்த சஹாபி அந்த கிராமத்தில் உண்மை முஸ்லிமாக ஒரே ஒரு இளம் சஹாபியாக அவர் இருந்தார். ஒன்றல்ல, இரண்டல்ல, 3 வருட காலங்கள் தன்னந்தனியாக ஒரு கிராமத்தில் இருந்தார் சஹாபி. அந்த சஹாபி தன்னுடைய சாச்சாவை முஸ்லீம் ஆக்கிவிட்டு தான் மதினாவுக்கு வருவேன் என்று உறுதி பூண்டிருந்தார். பாலைவன சுடுமணலில் வந்து எங்கு கிபிலா இருக்கிறது என்று தெரியாமல் தொழுவாராம், குர்ஆன் வசனங்களை சப்தமிட்டு ஓதுவாராம். நாட்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது, சாச்சா வழிக்கு வந்த பாடில்லை. ஒரு நாள் உறுதியாக தன்னுடைய சாச்சாவிடத்தில் வந்தார். அருமை சாச்சாவே, உங்களையும் முஸ்லீமாக்கி உங்களையும் அழைத்து கொண்டு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், ஆனால் நடக்கின்ற காரியமாக தெரியவில்லை. நாட்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது, எனவே நான் இதோ தீர்மானித்து விட்டேன். நான் முஸ்லீம் என்பதை பகிரங்கமாக நான் மக்களுக்கு அறிவிக்கின்றேன், எனவே நான் மதினாவுக்கு செல்கிறேன் என்று உடனடியாக அந்த சாச்சாவுக்கு கடுமையாக கோபம் வருகிறது. ஊரையே உதவிக்கு அழைக்கிறார் தன்னுடைய தன் சகோதரருடைய மகன் அப்துல் உஸ்ஸாவை தாக்குவதற்காக வேண்டும். ஒட்டுமொத்த ஊரும் திரண்டு வருகிறது ஒரு இளைஞரை தாக்குவதற்காக வேண்டும். இவர் தைரியமாக நிற்கிறார். கடைசியில் இவர் சொல்கிறார், எனது எந்த சொத்தும் வேண்டாம், என்னை மட்டும் விட்டுவிடுங்கள் என்று. கண்ணியத்துக்குரிய அருமையை சொல்ல அவர் சொல்லி காட்டினார், இஃப் அலூ மா ஷேத்தும் வல்லாஹி முத்தபி முஹம்மதா. ஒட்டுமொத்த ஊர், தன்னுடைய சொந்த உறவினர்கள், சொந்தக்காரர்கள் எல்லோரும் இஸ்லாத்தை விட்டுவிடுமாறு அவரை வற்புறுத்து. ஒரு இளம் சஹாபி, ஒரு 18 வயதுதான் இருக்கு. யோசித்து பாருங்கள், என்ன வேண்டுமென்றாலும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், முஹம்மதை நான் பின்பற்றியே தீருவேன் என்று சொல்லி காட்டினார். அப்போது சாச்சா சொன்னார், உன்மது சொத்திலிருந்து ஒரு நயா பைசா கூட தர முடியாது, எது வேண்டுமென்றாலும் தர வேண்டாம், வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஒட்டகத்தில் திரும்புகிறார். அந்த சாச்சா சொல்கிறார், அப்துல் உஸ்ஸா நீ செல்லுகின்ற இந்த குதிரை, நேற்றும் இதே போன்ற நான் ஒரு சம்பவத்தை நான் இங்கே குறிப்பிட்டு காட்டேன், யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா? யார் யார்? சுஹைப் ரலியல்லாஹு, கரெக்ட், சுஹைப் ரலியல்லாஹு. அதே போன்ற ஒரு அதே செயல் தான் சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் குரைஷிகள் கேட்டதை போன்று தான் இந்த அப்துல் உஸ்ஸா இடத்திலும் அவருடைய சாச்சா கேட்கிறார், அப்துல் உஸ்ஸா நீர் செல்லுகின்ற வாகனம் அது வாகனமாக வேண்டும், எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். பின்னர் நடந்து செல்கிறார். சுவை அந்த அப்துல் உஸ்ஸா இடத்தில் கேட்கிறார், அப்துல் உஸ்ஸா நீர் அணிந்திருக்கின்ற ஆடை அந்த சுவைபையாவது மேலாடையை தான் உருவினார், ஆனால் இவர் அணிந்திருக்கின்ற முழு ஆடையும் உருவினார்கள். ஏறக்குறை நிர்வாணம். ஒரு குப்பை மேட்டிற்கு வந்தார், அங்கு கிடந்த ஒரு சாக்கு அல்லது கோணிப்பை அல்லது கம்பளி போன்ற ஒரு ஆடை எடுத்தார், இரண்டாக கிழித்தார், ஒன்றை கீழாடையாகவும் இன்னொன்றை மேலாடையாகவும் அணிந்தார். நடக்க தொடங்கிவிட்டார் மதினாவை நோக்கி. யோசித்து பாருங்கள், 5 நிமிட நேரத்தில் ஒட்டுமொத்த சொத்து, ஒட்டுமொத்த குடும்பம், குதிரை, வாகனம் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றும் இல்லாமல், ஆனால் இஸ்லாத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் தியாகம் செய்து. யோசித்து பாருங்கள், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் தானே எனது சாச்சா என்னை வெறுத்தார்,
இதை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் தானே எனது முழு சொத்தும் சென்றது. இதை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் தானே எனது உறவினர்களை வெறுக்கிறார்கள். இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் தானே இவ்வளவு பெரிய சிரமங்கள் என்று எந்த தயக்கமும் இல்லாமல் புன்முறுவல் பூத்தவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார். மஸ்ஜித் நபவிக்கு வந்து ரசூலுல்லாஹ் என்றால் யார் என்றே தெரியாது அவருக்கு இல்லையா. வாசலில் இருக்கிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆதிவாசி கோலத்தில் ஒரு சஹாபி நின்று கொண்டு ஒரு இளம் வீரன் நின்று கொண்டே இருக்கிறார். ஒரு இள வாலிபன் நின்று கொண்டே இருக்கிறார். யார் என்று கேட்டார்கள். அப்துல் உஸ்ஸா என்று சொன்னார். அப்துல் உஸ்ஸாவா, எதற்காக இந்த கோலம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆடையை பார்த்து கேட்டார்கள். நடந்தவற்றையெல்லாம் சொன்னார். நடந்தவற்றையெல்லாம் யார் ரசூலுல்லாஹ், அவருக்கு பெருமானார் இவர்தான் என்று தெரிந்த பொழுது யார் ரசூலுல்லாஹ், ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று வருட காலங்கள் நான் சிரமப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், தன்னந்தனியாக அந்த கிராமத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை வணங்கினேன் என்றெல்லாம் தன்னுடைய காரியங்களை சொல்ல சொல்ல பெருமானார் கண் திறந்து அவ ஃபால்த கதா அப்படி இப்படி நடந்ததா, அப்படியா அப்படியா என்று ஆச்சரியத்தோடு கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னர் கேட்டார்கள் ஏன் இந்த ஆடை என்று. எல்லாவற்றையும் உருவி விட்டார்கள் யா ரசூலல்லாஹ், குப்பை மேட்டில் கிடந்த இந்த கம்பளை எடுத்து வந்து நான் அணிந்திருக்கிறேன் என்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இரண்டு கம்பளி துணிகளுக்கு பகரமாக அல்லாஹு தஆலா சுவனத்தில் மிகப்பெரிய இரண்டு கோட்டைகளை உமக்கு தருவான், அதற்கு நிகர் எதுவுமே கிடையாது, அந்த இரு கோட்டைகளின் மீது உல்லாசமாக வலம் வருவீர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார். இன்று முதல் உமது பேர் அப்துல் உஸ்ஸா அல்ல, அப்துல்லா ஜில் பிஷாதேன், இரண்டு துண்டு துணிகளுக்கு சொந்தக்காரராகி அப்துல்லா என்று நான் பேர் வைக்கிறேன் என்று சொல்லி காட்டினார். யோசித்து பாருங்கள், அதற்கு பின்பு கூட அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடே தங்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தான் எல்லா யுத்தங்களிலும் கலந்து கொண்டார். தபூக் என்ற யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துடன் திரும்பி வரும்போது இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுகிறார். பல வருடங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அப்துல்லா தில்பிஷாதன் இருந்தார். ஒரு தடவை கூட அவர் சொல்லி காட்டுகிறார், ஒரு தடவை கூட எங்களிடத்தில் எனது குடும்பத்தை இழந்தேனே, எனது சொத்தை பெரும் செல்வம் தார், எனது சொத்தை இழந்தேனே, எனது உற்றார் உறவினரை இழந்தேனே, எனது சாச்சாவை இழந்தேனே என்று ஒரு தடவை கூட எங்களிடத்தில் சொல்லி காட்டியதே இல்லை என்று சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறார். நாங்கள் தபூக்கில் திரும்பி வந்து கொண்டிருந்தோம். ஒரு கூடாரத்தில் நானும், இப்னு மசூத் கூறுகிறார், ஒரு கூடாரத்தில் நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கரும் உமரும் தங்கியிருந்தோம். நடுநிசி நேரத்தில் எனக்கு தூக்கம் விழித்த போது பெருமானாரை காணவில்லை, அபூபக்கரை காணவில்லை, உமரை காணவில்லை. கூடாரத்தில் கூடாரத்திற்கு வெளியே வந்து பார்த்தேன், வெகு தூரத்தில் வெளிச்சம் எனக்கு தெரிந்தது. அங்கு யாரோ ஒரு குழி தோண்டுவதாக சத்தம் வந்தது. நான் நெருங்கி நெருங்கி பார்த்தேன், இரண்டு நபர்கள் விளக்கு வெளிச்சம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், ஒருவர் குழி தோண்டி கொண்டிருக்கிறார். நான் நெருங்கி பார்த்தேன், அபூபக்கர் சித்திக் அவர்களும் உமர் அவர்களும் விளக்கு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். குழி தோண்டி கொண்டிருப்பது யார் தெரியுமா? யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு ஆச்சரியம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழி தோண்டுகிறார்கள், யாரோ ஒருவர் இறந்திருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி. இந்த நடுநிசி நேரத்தில், இந்த குளிரான நேரத்தில் அபூபக்கரிடத்தில் கோபமாக கேட்டேன், உமரிடத்தில் நான் கோபமாக கேட்டேன். இப்னு மசூத் சொல்லி காட்டுகிறார், அபூபக்கரிடத்தில் நான் கோபமாக கேட்டேன், உமரிடத்தில் நான் கோபமாக கேட்டேன், பெருமானார் குழி தோண்டுகிறார், நீங்கள் இருவரும் இங்கே சகவாசமாக நின்று கொண்டு விளக்கு வெளிச்சம் காட்டிக் கொண்டிருக்கிறீர்களா, பெருமானாரை விட்டுவிட்டு நீங்கள் இருவரும் அல்லவா குழி தோண்டி இருக்க வேண்டும் என்று கேட்டேன். அப்போது அபூபக்கர் சொல்லி காட்டினார், நாங்கள் எவ்வளவுதான் மன்றாடுவது இப்னு மசூத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தான் அந்த குழியை தோண்டுவேன் என்று பிடிவாதமாக தோண்டுகிறார் என்று சொல்லி தோண்டிக் கொண்டிருக்கிறார் என்ற போது யாருக்காக வேண்டி இந்த குழி தோண்டப்படுகிறது? அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களை உயர்த்தி என்னை பார்த்தார்கள். பெருமானாருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. உமது சகோதரர் அப்துல்லா தில்பிஷாத் நேற்றிரவு மரணமடைந்து விட்டார் என்று குறிப்பிட்டு அவருக்காக வேண்டி தான் நான் குழி தோண்டி கொண்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினார்கள். பின்னர் அபூபக்கர் இடத்தில் சொன்னார்கள், உமது சகோதரருடைய உடலை கொண்டு வாருங்கள். சற்று வேகமாக அந்த இருவரும் கொண்டு வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக அந்த உடல் கொண்டு வரும்போது பெருமானார் சொன்னார், ரிஸ்கம் பி அஹீகிமா, ரிஸ்கம் பி அஹீகிமா, மெதுவாக கொண்டு வாருங்கள், மெதுவாக கொண்டு வாருங்கள். இவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கக்கூடியவராக இருந்தார், எல்லா தியாகங்களையும் இந்த இஸ்லாத்திற்காக செய்யக்கூடியவராக இருந்தார், மெதுவாக கொண்டு வாருங்கள், மெதுவாக கொண்டு வாருங்கள் என்று கொண்டு வந்தபோது தனது மடிமீது அந்த அப்துல்லா தில்பிஷாதன் உடலை வைத்து குழியில் அமர்ந்தவாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்மா இன்னி உஷீதுக அன்னி அம்சைது ராலன்னு ஃபர்ல் அன், யா அல்லாஹ், இந்த மாலை வேளையில், இந்த அந்தி சாயும் வேளையில் நான் உன்னிடத்தில் சொல்கிறேன், உன்னை சாட்சி வைத்து சொல்கிறேன், இந்த அப்துல்லா தில்பிஷாதனுடைய தியாகங்களை ஏற்றுக்கொள்வாயாக, இவரை நான் புரிந்து கொண்டேன், எனவே நீயும் இவரை பொருந்திக் கொள்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் மல்க துஆ கேட்டார் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். இப்னு மசூத் சொல்கிறார், நான் இஸ்லாத்தை ஏற்று இருபதுக்கும் அதிகமான வருடங்கள் ஆயிற்று, இருபது வருடங்களுக்கு மேல் ஆயிற்று.
ஆனால் ஒரு தடவை கூட நான் யாரை பார்த்தும் பொறாமைப்பட்டதில்லை. வாழ்க்கையில் முதல் முறையாக அந்த அப்துல்லா இறந்து போன அந்த ஜனாசா அப்துல்லா தில்பிஷைதான் பிஜாதானா நான் இருந்திருக்க கூடாதா என்று முதல் முறையாக நான் இயங்கினேன் என்று இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் குறிப்பிட்டு தருகிறார். எனவே கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, இந்த நபி இந்த இளம் நபித்தோட பதின் பருவத்தில் இருக்கின்ற இந்த நபித்தோடைய வரலாறு நமக்கு சொல்லிய பாடமன், நமக்கு தருகின்ற பாடமன், எதை இழந்தாலும் நிலையோ நிலைகுலையாமையோடு சிறத்தன்மையோடு உறுதியோடு இருக்குகின்ற பண்பை நமக்கு சொல்லித்தருகிறது. சில போது நமக்கு ஏதாவது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படலாம், குடும்பத்தில் நஷ்டம் ஏற்படலாம், அல்லது நம்முடைய உறவினர்கள் நம்மை கைவிட்டு விடலாம், ஆனாலும் இஸ்லாத்தில் நிலைகுலையாமல் இருந்து கொள்ளுங்கள் என்ற பாடத்தை இஸ்லாம் சொல்லித்தருகிறது இல்லையா. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவை நீங்கள் பாருங்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க ஸபாத ஃபில் அம்ர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கேட்பார், யா அல்லாஹ், எந்த விவகாரமாக இருந்தாலும் அதில் உறுதியோடு இருக்கின்ற பண்பை எனக்கு நீ தருவாயாக யா அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பார்கள். எப்படிப்பட்ட ஒரு துஆ இல்லையா. வேகமாக செயல்படுங்கள், நாட்கள் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். வேகமாக செயல்படுங்கள், சாரியூ சாரியூ, வேகமாக செயல்படுங்கள், சாரியூ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் வஜன்னா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அல்லாஹ்வுடைய சூனத்தின் பக்கம் வேகமாக வாருங்கள். எப்போது மரணம் வரும் யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த கஷ்டங்கள் இந்த சிரமங்கள் இவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு இஸ்லாத்திற்காக வேண்டி உழையுங்கள், உங்கள் எதிர்காலத்திற்காக வேண்டி உழையுங்கள், எதிர்காலம் என்று சொன்னால் மரண வெற்றிக்காக வேண்டி உழையுங்கள் என்று வேகமாக செயல்படுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சாபிக்கு போட்டி போடுங்கள் என்றா சொல்கிறான், சுவனத்தை நோக்கி அதனுடைய நற்கருமங்களை செய்வதற்காக வேண்டி போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் சுவனத்தை இலக்காக வைத்துக் கொண்டிருக்கின்ற சமூகம் தூங்கிக் கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா. வீதிகளில் நீங்கள் பாருங்கள், இஸ்லாமிய சமூகம் சொர்க்கத்தை சுபச்செய்தியாக சொல்லப்பட்ட சமூகம் வீணாக நாட்களை கழித்துக் கொண்டே இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, மரணம் வந்த பின்பு ஒரு மனிதன் என்ன புலம்புவான், மரண தருவாயில் ஒரு மனிதன் என்ன புலம்புவான். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறானே, அன் தக்கூல நஃப்ஸுன் யா ஹஸ்ரதா அலமா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லா, மரணம் வந்ததற்கு பின்னால் ஒரு மனிதன் என்ன எப்படி புலம்புவான் தெரியுமா, ஐயோ அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பெரும் குறைபாடு செய்து விட்டேனே, இனி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தால் நான் நல்ல மனிதனாக மாறுவேனே, வாழும் காலத்தில் இந்த மார்க்கத்தை பரிகாசம் செய்து விட்டேனே என்று புலம்புவான். அப்படி புலம்புகின்ற ஒரு சந்தர்ப்பம் நமக்கு யாருக்கும் வராமல் இருக்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே. எனவே கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களை, நான் ஏற்கனவே குறிப்பிட்டு காட்டியதை போன்று ஈமான் எந்த அளவுக்கு உள்ளத்தில் பதிந்திருக்கிறதோ ஆழமாக அந்த அளவுக்கு தியாகம் செய்ய நீங்கள் முன்வரீர்கள். முஆத் இப்னு ஜபல், ஸாத் இப்னு மாத், சாரி ஸாத் இப்னு மாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வரலாறு உண்மையிலேயே மிகச்சிறந்தவர் வரலாறு. வேகமாக செயல்படுங்கள் என்று நாம் சொன்னோமே, வேகமாக செயல்பட்ட ஒரு சஹாபி 30 வயதில் இஸ்லாத்தை தழுவுகிறார், 37வது வயசில் மரணம் அடைகிறார். 7 வருடங்கள் தான் முஸ்லீமாக வாழ்ந்திருக்கிறார், 7 வருடங்கள் தான் முஸ்லீமாக வாழ்ந்திருக்கிறார். இவர் மரணமடைந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மா தஸாது இஹ்தஸ்ஸர் ரஹ்மான் லிமௌத் ஸஅத், ஸஅத் மதீனாவில் மரணமடைந்திருக்கிறார், இவருடைய மரண செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடியது என்று குறிப்பிட்டு காட்டினார், குலுங்கியது என்று குறிப்பிட்டு காட்டினார். எப்படி 7 வருட காலங்கள் எப்படி செயல்பட்டிருப்பார் யோசித்துப்பார். ஒரு வினாடி நேரத்தை கூட வீணாக்காமல் அவர் பல தியாகங்களை செய்திருக்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்று அன்றைய தினத்திலேயே தன்னுடைய ஹஸ்ரஜ் கோத்ரத் முழுவதையும் இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்தார். உண்மையில் எத்தனையோ முஹாஜிர் சஹாபாக்களுக்கு தன்னுடைய வீட்டு வாசலை திறந்து விட்டிருக்கிறார், எல்லா நேரத்திலும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்திருக்கிறார். பத்ருடைய யுத்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பதற்காக கலந்தாலோசனை நடத்துகிறார். அப்போது எல்லா மக்கத்து மக்களும் நாங்கள் போர் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள், மதினத்து மக்களை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று. ஸஅத் இப்னு முஆத் மதினாவைச் சேர்ந்த இந்த அன்சாரி என்ன குறிப்பிட்டு காட்டினார் தெரியுமா, என்ன சொன்னார் தெரியுமா, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மீண்டும் மீண்டும் ஆலோசனை கேட்பது எங்களிடத்தில் கருத்து கேட்பதை போன்று தான் இருக்கிறது, நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களை போருக்கு அழைத்து செல்கிறீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அவ்வாறு செல்லும் நேரத்தில் ஒரு கடல் குறுக்கிட்டு அந்த கடலில் நீங்கள் குதித்தால் ஏன் குதிக்கிறீர்கள், எதற்கு குதிக்கிறீர்கள் என்று இந்த அன்சாரிகளிலிருந்து ஒருவர் கூட கேட்க மாட்டோம், நாங்களும் உங்கள் பின்னாலே அந்த கடலில் குதிப்போம் யார சொல்லலா. எப்படி இந்த வார்த்தைகளை கூற முடியும் யோசித்து பாருங்கள். ஏன் குதிக்கிறீர்கள் யார சொல்லலா இந்த கடலில், எதற்காக குதிக்கிறீர்கள் யார சொல்லலாம் இந்த கடலில் என்று அன்சாரிகள் இருந்து ஒரு மனிதர் கூட கேட்க மாட்டோம், நஹூது பைனக்கும் உங்களோடு நாங்கள் குதிப்போம் யார சொல்லலாம் என்று சொல்லி காட்டுகிறார். பின்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சாதன் உமா சொன்னார், யார சொல்லலாம், நாளை நடக்க இருக்கின்ற இந்த யுத்தத்தில் யுத்தம் முடிந்த பின்பு இந்த அன்சாரிகளாக எங்களை பார்க்கும் போது எங்களை பார்க்கும் மாத்திரத்தில் உங்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சி ஏற்படும் யார சொல்லலாம், அப்படி நாங்கள் செயல்படுவோம் என்று குறிப்பிட்டு காட்டினார்.
இரவசமாக செயல்பட்டார்கள். கண்ணியத்துக்குரிய அருமையினால பரக்கத்தில்லா அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி எங்களை அழைத்து செல்லுங்கள் யார் ரசூலல்லாஹ் என்று மிக தைரியமாக மிக வீரவசமாக குறிப்பிட்டு காட்டினார். பெரும் தியாகங்களை செய்திருக்கிறார் கண்ணியத்துக்குரிய அருமையச்சவர்களே. உகது போர்க்களத்தில் அவ்வாறு தான் பெரும் தியாகங்களை செய்திருக்கிறார். ஹந்த கண்ட யுத்தம் வருகிறது. அந்த ஹந்த கண்ட யுத்தத்தில் பனு குறைலா என்று சொல்லப்படக்கூடிய யூத நயவஞ்சகர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டினார்கள். முஸ்லிம்களை எப்படியாவது கருவறுக்க வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டினார்கள். பனு குறைலா என்பவர்கள் மதீனாவிலேயே இருந்த யூதர்கள். அந்த சமயத்தில் கண்ணியத்துக்குரிய அருமேஸ் அவர்களே அந்த பனு குறைலா யுத்தத்தின் போது சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பள்ளையில் ஒரு உலா குலத்தில் ஒரு பெரிய அம்பு வந்து பாய்கிறது. இரத்தம் பீரிட்டு வருகிறது. எவ்வளவுதான் மருத்துவ சேவைகள் செய்த பின்பும் அந்த இரத்தம் நின்ற பாடில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கரில் ஒரு தனி கூடாரம் அமைத்து சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காக வேண்டிய மருத்துவ சேவை செய்வதற்காக அவரை அங்கே அமர்த்தினார். அந்த சமயத்தில் கூடாரத்தில் இருந்து கொண்டு சாத் இப்னு முஆத் கேட்ட பிரார்த்தனை என்ன தெரியுமா? அல்லாஹும்ம லா தமுத்னி ஹத்தா தக்ர அய்னி மின் பனி குறைலா. யா அல்லாஹ், பனு குறைலாவுடைய விஷயத்தில் எனது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள் என் மூலம் குளிர்ச்சி அடையாமல் எனக்கு மரணத்தை தந்து விடாதே. என்ன நேரத்தில் கேட்கிறார்? மரண தருவாயில் இருக்கிறார், ரத்தம் பீரட்டி ஓடிக்கொண்டே இருக்கிறது. யா அல்லாஹ், எனக்கு மரணத்தை தந்து விடாதே. யுத்தம் இன்னும் முடியவில்லை. இந்த பனு குறைலா யூதர்கள் மிக மோசமானவர்கள், இஸ்லாத்திற்கு சதி செய்கின்றவர்கள். இவருடைய விஷயத்தில் என் மூலம் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும். அந்த செயலை பார்த்து ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் குளிர்ச்சி அடைய வேண்டும். அதுவரை எனக்கு மரணத்தை தந்து விடாதே என்று துவா கேட்கிறார். பனு குறைலா யூதர்கள் கைது செய்யப்படுகிறார். யுத்தம் முடிவடைகிறது, முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இப்படி யாரா நம்ம துவா கேட்டுக்கிறோம், யோசித்து பாருங்கள். யா அல்லாஹ், எனக்கு இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி இன்ன செயலை செய்யும் வரை எனக்கு மரணத்தை தந்து விடாது என்று நம்மில் யாரா துவா கேட்டுக்கிறோமா? நம்மில் யாரா துவா கேட்டுக்கிறோமா? யா அல்லாஹ், நான் இன்ன செயலை செய்ய நாடி இருக்கிறேன் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி, ஏதோ ஒன்று குறைந்ததோ கூடியதோ அதுவரை எனக்கு மரணத்தை தந்து விடாது என்று நாம் கேட்டிருப்போமா? சாது கேட்கிறார். பனு குறைலா யூதர்கள் கைது செய்யப்பட்டு நிறுத்தப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் அன்சாரிகளும் முஹாஜிரும் ஒரு தடவை ஒரு பக்கத்தில் நிற்கிறார்கள், கைதிகள் ஒரு பக்கத்தில் நிற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகே தருகிறார்கள். அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமா? சாத் இப்னு முஆத் செல்லப்பிள்ளை மதீனாவில், யூதர்கள் கூட சாத் இப்னு முஆதை விரும்பி இருந்தார். யூதரிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும், ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் பாதகமாக தீர்ப்பு வழங்குவேன் என்று நீங்கள் கருதுவீர்கள். எனவே உங்களுக்கு யார் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஒட்டுமொத்த யூதர்களும் சொன்னார்கள், எங்களுக்கு சாத் இப்னு முஆத் தீர்ப்பு வழங்க வேண்டும், ஏனென்றால் சாத் இப்னு முஆத் எங்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவர் என்று, எங்களை விட்டுவிடுவார், எங்களுக்கு சரியான முறையில் தீர்ப்பளிப்பார், சாதகமாக தீர்ப்பளிப்பார் என்று கருதி சாத் இப்னு முஆத் வேண்டும் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சாத் இப்னு முஆத் படுக்கையில் கிடக்கிறார், அவரை அழைத்து வாருங்கள் பல்லக்கில் என்று. பல்லக்கில் தூக்கி வைக்கப்பட்டு சாத் இப்னு முஆத் சுமந்து வரப்படுகிறார் பனு குறைலா அந்த பகுதி. யோசித்து பாருங்கள், சஹாபாக்கள் நிற்கிறார்கள், எழுந்து நிற்கிறார்கள், யூதர்கள் ஒரு பக்கத்தில் நிற்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டே இருக்கிறார்கள். சாத் இப்னு முஆத் பல்லக்கில் தூக்கி வரப்படுகிறார். அவர் அருகில் வரும்போது தன்னுடைய அன்சாரி முஹாஜிர் தோழரிடத்தில் பெருமானார் சொன்னார்கள், கூமூலி சையீதி, உங்கள் தலைவர் வருகிறார், அவருக்கு கண்ணியம் செலுத்தும் முகமாக எழுந்து நில்லுங்கள் என்று சொல்லி காட்டினார். ஒரு சஹாபிக்கு, ஒரு நபித்தோழருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த கண்ணியத்தை நீங்கள், அவர் உங்கள் தலைவர், உங்கள் சையீத், அவருக்கு கண்ணியம் செலுத்துவதற்காக எழுந்து நில்லுங்கள் என்று பெருமானார். அவர்களும் எழுந்து நின்றார்கள். பின்னர் எல்லா இஸ்லாம் முஸ்லீம்களும் எழுந்து நின்றார். அவர் கொண்டு வந்து வைக்கப்படுகிறார். பின்னர் அந்த சூழ்நிலையை கவனிக்கிறார். தான் தீர்ப்பு சொல்வதற்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறேன் என்பது தெரிகிறது அவருக்கு. அங்கிருக்கின்ற யூதர்களை பார்த்து கேட்கிறார், நான் சொல்லும் தீர்ப்பை இங்கிருக்கின்ற யூதர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார்களா? அவர் கேட்கிறார். யூதர்கள் சொன்னார்கள், சாதே, நீர் சொல்லுகின்ற தீர்ப்பை மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இரண்டாவது அவர் கேட்டார், நான் சொல்லுகின்ற தீர்ப்பை இங்கு இருக்கின்ற மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் பார்த்து கேட்கிறார், நான் சொல்லுகின்ற தீர்ப்பை இங்கு இருக்கின்ற மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஏனென்றால் அது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் தான் யூதர்கள் மதினாவில் இருப்பதா வேண்டாமா என்று முடிவெடுக்கப்படக்கூடிய ஒரு தீர்ப்பு. அது மிக வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. சாத் என்ன சொல்ல போகிறார் என்று ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமும் காத்து கொண்டிருக்கின்ற ஒரு தீர்ப்பு. எனவே அவர் முஸ்லிம்களிடத்தில் கேட்டார், இங்கு இருக்கின்ற முஸ்லிம்கள் நான் சொல்லுகின்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்வார்களா? ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் சொல்வார்கள், ஆம், ஏற்றுக்கொள்வோம் சாதே என்று இருவரிடத்திலும் கேட்டாயிற்று.
மூன்றாவதாக சாது பின் உமார் கேட்டார், நான் சொல்லுகின்ற தீர்ப்பை இந்த கூட்டத்தில் இருக்கின்ற மிகச்சிறந்த மனிதர் ஏற்றுக்கொள்வாரா? பெருமானவருடைய பெயரை சொல்லவில்லை, ரசூல்லாவுடைய பெயரை சொல்லவில்லை, மிகச்சிறந்த மனிதர் ஏற்றுக்கொள்வாரா? ரசூல்லா வேறு யாரையோ கேட்கிறார் என்று மௌனமாக இருக்கிறார். மீண்டும் கேட்டார், இந்த கூட்டத்தில் இருக்கின்ற மிகச்சிறந்த மனிதர் என்னுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வாரா? ரசூல்லா அமைதியாக இருந்தார். மூன்றாவது முறை சாது கேட்டார், இந்த கூட்டத்தில் இருக்கின்ற மிகச்சிறந்த மனிதர் என்ன தீர்ப்பை ஏற்றுக்கொள்வாரா? ரசூலுல்லாஹ் சொன்னார், சாதி என்னைத்தான் குறிப்பிடுகிறா? சாது சொன்னாராம், ஆம் ஏற்றுக்கொள்வேன் சாதி, உமது தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்வேன். சாது பின் உமார் தீர்ப்பளித்தார், இங்கு இருக்கின்ற எல்லா யூத ஆண்களும் கொலை செய்யப்பட வேண்டும், இந்த பெண்களும் இந்த குழந்தைகளும் கைது செய்யப்பட வேண்டும், இதுதான் இந்த தீர்ப்பு என்று சொன்னபொழுது யூதர்கள் எல்லாம் அதிர்ச்சியுட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சாதே, ஏழு வானுக்கு மேலிருந்து அல்லாஹ் ஒரு தீர்ப்பை கொடுத்தார், என்ன தீர்ப்பை கொடுப்பானோ அதே தீர்ப்பை கொடுத்திருக்கிறீர், இதன் மூலம் முஸ்லிம்களுடைய கண்கள் குளிர்ச்சி அடைந்து விட்டது என்று சொல்லி காட்டினார்கள். யோசித்து பாருங்கள், அவருடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். இந்த தீர்ப்பு முடித்தது தான் தாமதம், அவருடைய பள்ளையில் இருந்த ஒரு விழா எலும்பு ரத்தம் பீரிட்டு வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மருத்துவம் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு மதினாவுக்கு வெளியே செல்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், சாத் மரணமடைந்து விட்டார் என்று. அப்போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினார்கள், மாத்த சாத் வ யஹ்தஸ்ஸு அர்ஷுர் ரஹ்மான் லி மௌத்தி சாத், சாத் மதினாவில் மரணமடைந்து விட்டார், அவருடைய செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடியது என்று குறிப்பிட்டு காட்டி, ஒரு மனிதருடைய மரண செய்தி அல்லாஹ்வுடைய அர்ஷை குலுங்க செய்திருக்கிறது என்று சொன்னால், ஏழு வருட காலங்கள் வாழ்ந்தோம், ஏழு வருட காலங்கள், 70,000 மாணவர்கள் வானிலையிலிருந்து இறங்கி வந்திருக்கிறார்கள். சாதுடைய மரண தர்வாயில் அவருடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதற்காக அதுவரை இறங்காத மாணவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டிவிட்டு சொன்னார்கள், குல்லு பாக்கியத்தின் தக்திபு இல்லா உம்ம சாது, ஒரு மகனுடைய இறப்பிற்காக எந்த ஒரு தாய் அழுவதாக இருந்தாலும் எல்லா தாய்மார்களும் பொய்யாகவே அழுவார்கள் என்று பெருமானார் சொல்லி காட்டினார். ஒரு மகன் இறக்கிறான், அந்த மகனுடைய இறப்பு செய்தியை மரண செய்தியை கேட்ட தாய் எந்த தாயாவது பொய்யாக அழுவார்களா? எந்த தாயாவது பொய்யாக அழுவார்களா? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த மகனுடைய இறப்பு செய்தியை கேட்டு உலகத்தில் அழுகின்ற எல்லா தாய்மார்களும் பொய்யாகவே அழுவார்கள். சாதுடைய தாயை தவிர, சாதுடைய தாய் அழுகின்ற அழுகை மட்டுமே உண்மையான அழுகை. ஏனென்றால் சாத் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தந்தார். யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய தியாகங்கள், எவ்வளவு பெரிய இன்னல்கள், எந்த நேரத்தில் இதை இஸ்லாத்திற்கும் பெருமானாருக்கும் கண்குளிர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வு என்னிலிருந்து ஏற்படாதவரை எனக்கு மரணத்தை தந்து விடாதே என்று சொல்லி காட்டுகிறார்கள் அந்த சாது பெருமான். கணியத்துக்குரிய அருமையச்சவர்களை, சோதனைகள் என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டு காட்டினேன், நம்பிக்கையின் அடிப்படை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தந்தார்கள், அக்சருன் நாஸி பலான் அல் அம்பியா, சோதனைகளும் தியாகங்களும் அதிகமாக யாருக்கு இருக்கும்? நபிமார்களுக்கு இருக்கும், பின்னர் சித்தீக்கங்கள் இருக்கும். பின்னர் பெருமானார் குறிப்பிட்டு காட்டினார்கள், ஈமான் யாரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு தான் சோதனைகளும் தியாகங்களும் கூடிக்கொண்டே இருக்கும். ஈமான் கூட கூட சோதனைகளும் தியாகங்கள் இருக்கும், ஈமான் குறைய குறைய சோதனைகளும் தியாகங்களும் குறைவாக இருந்து கொண்டே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு தந்தார்கள். நாம் செய்கின்ற தியாகங்கள், நாம் முன்னெடுக்கின்ற சோதனைகள், நமக்கு முன் வருகின்ற சோதனைகள் எல்லாம் எவ்வளவு தூரம் இருக்கும் என்பதை நம்முடைய ஈமானுடைய அளவை வைத்து நாம் உறுதி செய்து கொள்ளலாம். கணியத்துக்குரிய அருமையை சவர்களை, ஆண்களை போன்று ஏற்று நான் குறிப்பிட்டு காட்டினேன், ஆண்களை போன்று மட்டுமல்ல பெண்கள் ஆண்களை விட அதிகமாக தியாகம் செய்திருக்கிறார்கள் இஸ்லாத்துடைய வெற்றிக்காக வேண்டும். உண்மையிலேயே நேரம் கிடைத்தால் இன்னும் பல பெண்களுடைய வரலாறுகளை நாம் இங்கே குறிப்பிட்டு காட்டும், உம்மு அம்மாவுடைய வரலாற்றை நாம் படித்தே தர வேண்டும். கண்ணியத்துக்குரிய அருமையை, ஒரு மூதாட்டி பெண்மணி, இந்த பெண்மணியுடைய தியாகம் எந்த அளவுக்கு இருந்தது தெரியுமா? உண்மையை மெய்சிலிருக்க வைக்கின்ற தியாகங்கள் எல்லாம் பொது போர்க்களத்தில் இந்த உம்மு அம்மாரா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா எல்லாரும் வீரர்களுக்கு தண்ணீர் போட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டம் வருகிறது, முஸ்லீம்களுக்கு பின்னடைவு ஏற்படுகிறது, போர்க்களத்தை விட்டு முஸ்லீம்கள் விரண்டோடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் தனித்து விடப்படுகிறார். உம்மு அம்மாரா தண்ணீர் கொடுத்து கொண்டது இந்த மூதாட்டி, இந்த வயது முதிர்ந்த பெண்மணி தலை உயர்த்தி பார்க்கிறார்கள், பெருமானார் தனியாக நிற்கிறார்கள். தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்த தோல் பாத்திரத்தை தூர வீசிவிட்டு ஓடினார்கள். உம்மு அம்மாரா எங்கு ஓடினார்? மதினாவுக்கா? பயந்து அஞ்சி நடுங்கியா? இல்லை, போர்க்களத்தை நோக்கி ஓடினார்கள். உம்மு அம்மாரா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்து விடப்பட்டிருக்கிறார், ஆண்கள் அவரை விட்டுவிட்டு ஓடுகிறார்கள், அவருக்கு ஏதாவது வந்துவிடக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பாதுகாப்பதற்காக ஓடுகிறார். பெருமானார் கண்ணியத்துக்கு தனித்து விடப்படுகிறார், கையில் கிடைத்த ஒரு பெரிய தடிக்கம்பை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார். போர் செய்வது என்றால் என்ன, எப்படி என்று யாருக்கும் தெரியும், அவருக்கு தெரியவே தெரியாது. அது மட்டுமல்ல, ஒரு மூதாட்டி பெண்மணி. கண்ணியத்துக்குரிய அருமையை சொல்லி, அந்த நேரத்தில் அந்த வழியாக ஒரு சஹாபி ஓடி செல்கிறார்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்க்களத்தை விட்டு ஓடுகின்ற சஹாபியிடத்தில் சொன்னார், போர் செய்ய விருப்பமில்லை என்று சொன்னால் உம்முடைய கரத்தில் இருக்கின்ற வாளை எறிந்து விட்டு செல்லுங்கள், அதை பயன்படுத்துகின்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்று சொன்னார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அந்த வீரர் வாளை எறிந்தார். உம்மு அம்மாரா ஓடி சென்று தடியை தூர வீசி விட்டு அந்த வாளை எடுத்தார். ஒரு போர்க்களத்தில் பயன்படுத்துகின்ற வாள் 7 அல்லது 8 அல்லது 11 கிலோ வரை இருக்கும். அது கனம் வாய்ந்த அந்த வாளை இரு கைகளாலும் உம்மு அம்மாரா தூக்குகிறார். எப்படி போர் செய்வது தெரியாது, எப்படி வாளை உயர்த்துவது தெரியாது, எப்படி வீசுவது தெரியாது. ஆனால் அவருடைய ஒரே லட்சியம், ஒரே நோக்கம், ஒரே குறிக்கோள், அந்த வயது முதிர்ந்த பெண்ணுடைய ஒரே நோக்கம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை பாதுகாக்க வேண்டும் என்பதாக இருந்தது. யோசித்து பாருங்கள், ஒரு பெண்மணி பெருமானாரை பாதுகாப்பதற்காக வேண்டி பெருமானாரும் போர் செய்கிறார். அந்த நேரத்தில் 1000 வீரர்களுக்கு சமமானவர் என்று சொல்லப்படக்கூடிய இப்னு கமியா என்ற ஒரு எதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை தூரத்திலிருந்தே பார்த்து விட்டான். பெருமானார் தனித்து விடப்பட்டிருக்கிறார், முஹம்மது தனித்து நிற்கிறார், அவருக்கு அருகில் ஒரு பெண்மணி மட்டும் இருக்கிறார். இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று வேகமாக வருகிறான். இந்த இப்னு கமியா 1000 வீரர்களுக்கு நிகரானவர் என்று போற பாராட்டப்பட்டவன் எதிரிகளால் அந்த வீரனுக்கு எதிராக உம்மு அம்மாரா வாளை உயர்த்தி நிற்கிறார். எப்படி யோசித்து பாருங்கள், தைரியம். ஆனால் அரபுகளிடத்தில் ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. என்னவென்று சொன்னால், எந்த வீரரும் பெண்களிடத்தில் போராட மாட்டார், பெண்களிடத்தில் நேருக்கு நேர் என்று போர் புரிய மாட்டார். எனவே வாளை திருப்பி அந்த வாளுடைய கையுறையால் உம்மு அம்மாருடைய புஜத்தில் ஓங்கி அறைகின்றான் அந்த இப்னு கமியா. தெரித்து போய் விடுகிறார்கள், ரத்தம் பீரிட்டு ஓடுகிறது, மயங்கி சாய்கிறார்கள். தூரத்திலிருந்து உம்மு அம்மாராவுடைய மகன் ஹபீப் ரலியல்லாஹு தஅலா இளம் வயது சஹாபி பார்க்கிறார், போர் செய்து கொண்டிருந்தவர் யாரோ விழுந்த சத்தம் கேட்டு திரும்பி பார்க்கிறார், தனது சொந்த தாயார் ஓடி வருகிறார். ஹபீப் ரலியல்லாஹு தஅலா இப்னு கமியா தடுத்து நிறுத்திக் கொள்கிறான். அவரோடு இவர் ஹபீப் போர் புரிகிறார். ஒரே வெட்டாக அவருடைய புஜத்தில் அந்த இப்னு கமியா வெட்டுகிறான், மயங்கி சாய்கிறார். அந்த நேரத்தில் உம்மு அம்மாரா நினைவிழுந்து மீண்டும் ஊர்ந்து ஊர்ந்து பார்க்கிறார். தனது மகன் விழுந்து கிடக்கிறான், ஊர்ந்து ஊர்ந்து வருகிறார். மகனுக்கு அருகில் வந்து சொன்னார்கள், இன்ஹல்யா புனைய வஜாதிலில் கௌம், எழும்புங்கள் அருமை மகனே, பெண்ணை போன் இந்த போர்க்களத்தில் படுத்து கிடக்கிறீர்களே, ரசூலுல்லாஹ் தனித்து விடப்படுகிறார், எழும்புங்கள் போர் செய்யுங்கள் என்று குறிப்பிட்டு காட்டினார். ஒரு தாயார் யோசித்து பாருங்கள், தனக்கு ரத்தம் வழிந்தோடுகிறது, பீரிட்டு வருகிறது. தனது மகனுக்கு ரத்தம் வழிந்தோடுகிறது, பீரிட்டு வருகிறது. யோசித்து பாருங்கள் எப்படி என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் வந்தார். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் வந்து விட்டார்கள் பெருமானாரை சூழ்ந்து கொண்டு. அப்போது சொன்னார், என்னை விடுங்கள், என்னை விடுங்கள், இதோ ஹபீப் கிடக்கிறார், இதோ உம்மு அம்மாரா கிடக்கிறார், அவர்களை நீங்கள் பாதுகாருங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மு அம்மாராவுக்கு அருகில் சொன்னார்கள், உமன் யுத்தி குமா துத்தீக்குனையா உம்மு அம்மாரா, உம்மு அம்மாரா, தாங்கள் செய்கின்ற தியாகத்தை போன்று இந்த சமுதாயத்தில் யாரால் தியாகம் செய்ய முடியும், யாரால் தியாகம் செய்யலும், உம்மு அம்மாரா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபொழுது அந்த உம்மு அம்மாரா சொன்னார்கள், என்னால் முடியும் இன்னும், என்னால் முடியும் இன்னும், என்னால் முடியும் இன்னும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி காட்டினார். அந்த நேரத்தில் அல்லாஹு ஜல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு அம்மாராவுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். பாரக்கல்லாஹு அலைக்கும் மஹல பைத், உம்மு அம்மாராவுடைய குடும்பமே உமக்கு அல்லாஹு தஆலா பரக்க செய்வானாக, உங்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக என்று உம்மு அம்மாரா கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்களா யா ரசூலல்லாஹ்? ஆம் என்று பெருமானார் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த போர்க்களத்தில் இருந்து கொண்டு உம்மு அம்மாரா ஒரு விண்ணப்பம் வைத்தார். எனில் யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு விண்ணப்பம் என்று. என்ன விண்ணப்பம் என்று கேட்டார். யா ரசூலல்லாஹ், நான் உங்களோட சூனத்தில் இருக்க வேண்டும், அதற்காக நீங்கள் எனக்காக துவா செய்யுங்கள் என்று கேட்டார்கள். உம்மு அம்மாரா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், லஸ்தி வஹ்தகி யா உம்மு அம்மாரா அந்தி வாஹுலு பைத்திக்கு அந்தி வாஹுலு பைத்திக்கு ருஃபகாஇ ஃபில் ஜன்னா, நீர் மட்டுமல்ல நீரும் உமது குடும்பமும் நாளை சொர்க்கத்தில் என்னர்கள் இருப்பீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார். யோசித்துப்பார், ஒரு பெண் இத்தோடு அந்த பெண்ணுடைய வரலாறு முடிந்து விடவில்லை. ஹபீப் ரலியல்லாஹு தஆலா முஸ்லிமத்தில் கத்தாபுக்கு எதிராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் கொடுத்து விடுகிறார். ஹபீபை தான் தேர்ந்தெடுத்தார். முஸ்லிமா மிக மோசமான பொய் நபி. அந்த நபிக்கு எதிராக, அந்த பொய் நபிக்கு எதிராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் கொடுத்த போது நீண்ட வரலாறு. ஹபீப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அந்த முஸ்லிமா அணு அணுவாக சித்திரவதை செய்து துண்டு துண்டாக வெட்டினான். எப்படி தெரியுமா துண்டு துண்டாக வெட்டினான்? அந்த முஸ்லிமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடிதம் கிடைத்த பொழுது ஹபீபிடத்தில் கேட்டான், ஹபீபே, முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை நீ நம்புகிறீரா? அவர் சொன்னார், நம்ம பல்லாயிரக்கணக்கான மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் நின்றார்கள். உண்மை தன்னுடைய ஆதரவாளர்களை பணத்தாலும் பதவியாலும் அவன் தன்வசப்படுத்தி வைத்திருந்தான் அந்த முஸ்லிமா. அந்த மக்களுக்கு முன்னால் தன்னுடைய பகட்டையும் தன்னுடைய அதிகாரத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி
தன்னை எதிர்ப்பவருடைய நிலைமை என்னவாகும் என்பதை அவர்களுக்கு உணர வைக்க வேண்டும் என்பதற்காக ஹபீப் இடத்தில் கேட்கிறான். ஹபீபே, முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர் நம்புகிறீரா? அவர் சொன்னார், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அடுத்ததாக முஸைலமா கேட்டான், எனில் நானும் அல்லாஹ்வுடைய தூதரா நம்புகிறீரா? லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னால் ஹபீப் சொன்னார், என்ன சொன்னாய், என்ன சொன்னாய்? எனது காதில் எதுவும் விடவில்லை என்று கோபம் தலைக்கேறிய முஸைலமா அவருடைய வலதுகையை விட்டுகிறான். இரண்டாவது தடவை கேட்டுகிறார், ஹபீப் சொன்னார், என்ன சொன்னாய், என்ன சொன்னாய்? மீண்டும் கோபத்தில் அவருடைய இடதுகையை வெட்டுகிறான், வலது காலை வெட்டுகிறான், இடது காலை வெட்டுகிறான், கைகளும் கால்களும் இல்லாத ஜடலமாக கீழே விடுகிறார். ஐந்தாவது முறை கேட்கிறான், முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர் தானா நம்புகிறீரா? அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். நானும் அல்லாஹ்வுடைய தூதர் நம்புகிறீரா? என்ன சொன்னாய், என் காதல் விழவில்லை என்று சொன்னார். ஈட்டியால் ஒரே குத்தாக குத்துகிறான். முஸைலமாவுடைய ஆதரவாளர்கள் பார்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நம்புகின்ற முஹம்மதை ரசூல் என்று நம்புகின்ற மக்களுடைய உறுதி இந்த அளவுக்கு இருக்கிறதா என்று கண்ணியத்துக்குரிய அருமையை வரலாறு எப்படி பதிவு செய்து வைத்திருக்கிறது தெரியுமா? முஸைலமா பின்னர் கொலை செய்யப்படுகிறான். ஆனால் முஸைலமா கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் முஸைலமாவை நம்பிய எல்லா ஆதரவாளர்களும் பிற்காலத்தில் உண்மையான முஸ்லீம் சஹாபாக்களாக மாறினார்கள். அவர்கள் மாறுவதற்கான காரணம் ஹபீப் ரலியல்லாஹு தஆலாவுடைய மரணம் மட்டுமே என்று குறிப்பிட்டு காட்டு. ஒரு மரணத்தின் மூலம் பல லட்சம் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்திருக்கிறார் ஹபீப் ரலியல்லாஹு தஆலா. இந்த மரண செய்தி உம்மு அம்மாராவுக்கு தெரிகிறது. உம்மு அம்மாரா அந்த நேரத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஐயோ, என் மகன் மரணம் அடைந்து விட்டானே என்று சொன்னார்களா? இன்று சொன்னார்களா? நிச்சயமாக கிடையாது. அந்த நேரத்தில் அந்த பெண்மணி மக்கத்து மக்கள், மதினத்து மக்கள் எல்லோருக்கும் முன்னாலும் சொன்னார்கள், மின் அஜலிஹு, இது போன்ற ஒரு செய்தி எனது காதில் விழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தானே என் மகனை நான் வளர்த்தேன் சொல்லி காட்டினார். இது போன்ற செய்தி என்றால் இந்த ஷஹீத் என்ற அந்த செய்தி எனது காதல் விழ வேண்டும் என்பதற்காக அல்லவா நான் எனது மகனை வளர்த்தேன், இதனாலும் அல்லாஹ் கூலி தருவான், என்னையும் எனது மகனையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒன்று சேர்த்து வைப்பான் சொல்லி காட்டினார். பாருங்கள், யோசித்துப்பார், எவ்வளோ பெரிய தியாகங்கள். கண்ணியத்துக்குரிய அருமையை சொன்னால், நான் இங்கே உடல் தியாகம், உயிர் தியாகம், பொருள் தியாகம், குடும்ப தியாகம், சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்து அந்த தியாகத்தால் இந்த இஸ்லாத்தை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். ஒருவருடைய தியாகம் பல மக்களுடைய இஸ்லாத்திற்கான காரணமாக அமைந்திருக்கிறது. பல லட்சக்கணக்கான மக்களுடைய இஸ்லாத்தின் வருகைக்கான காரணமாக அமைந்திருக்கிறது. நாம் என்ன செய்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள். இந்த வரலாறுகளை நாம் தெரிந்து கொண்டு இந்த காதல் கேட்டு இந்த காதல் விடுவதற்காக நாம் இந்த வரலாறுகளை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா, அல்லது இந்த வரலாறுகளின் மூலமாக நாம் பாடம் பெறுகிறோமா, படிப்பினை பெறுகிறோமா என்பது இன்னும் ஒரு கேள்வி. கண்ணியத்துக்குரிய அருமையைச் சொல்ல, இது நபி குறைந்தபட்சம் நபித்தோழருடைய வரலாறுகளை, நபித்தோழருடைய தோழியர்களுடைய வரலாறுகளை நாம் நமது இளம் சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் அந்த செயலையாவது நாம் செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரிய அருமையச்சகோளை, எனில் அவர்களுடைய வரலாறு, அவருடைய எதிர்காலம் நிச்சயமாக நல்ல பாதையாக அமையும் இன்ஷா அல்லாஹ். அந்த செயலை நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய அருமையச்சோடு எல்லாம் அல்ல, அல்லாஹு ஜல்லஷான் முத்தாலா இந்த மார்க்கத்தின் உதவிக்காக, இந்த மார்க்கத்தின் வெற்றிக்காக, இந்த மார்க்கத்தினுடைய முன்னேற்றத்திற்காக குறைந்தபட்சம் எந்த தியாகத்தையாவது செய்யக்கூடிய மனோபாவத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிர தாவானா அலில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.